அதாவது இன்னைக்கு வந்து அவர் சட்டமன்றத்தில் பேசினது அத்தனையுமே வந்து உண்மைக்கு புறம்பானது. வழக்கமாக அதிகமாக போய் சொல்லக்கூடிய நாராயணசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுடைய அமைச்சர் மல்லாடி அவர்கள், ஜான்குமார் அவர்கள் அவர்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, மக்கள் மன்றத்தில் உள்ளார போக முடியாது என்ற வகையில் தான் ராஜினாமா பண்ணிக்கிறாங்களே தவிர இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த பின்னணியும் இல்லை. எங்களை பொறுத்தவரை 2021 வந்து அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அதிமுக, என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். நிறைவேற்றப்பட்ட அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கடைசியினுடைய பிரதமர் வந்து மன்மோகன் சிங், புதுச்சேரியினுடைய கடைசி முதலமைச்சர் யாருன்னா நாராயணசாமி, காங்கிரஸினுடைய கடைசி முதலமைச்சர் நாராயணசாமி. காரணம், 50 ஆண்டுகள் காங்கிரஸ் வந்து இந்த மக்கள் துரோகம் பண்ணியது, மாநில அந்தஸ்தை பற்றி பேசினாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் நிழல் பிரதமர் மாதிரி இருந்தவர் வந்து நாராயணசாமி, கடன் தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு சொல்றாரு அங்கே 90% வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 90% கூடையும் 10% கடன் கொடுக்குறாங்கன்றாங்க. இந்த மாநிலத்துக்கு என்ஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 6000 கோடி கடன் வந்து உருவாக்கப்பட்டவர் வந்து நாராயணசாமி, தனி கணக்கு ஆரம்பித்தவர். 50 ஆண்டுகள் இவங்க மத்தியில் மாநிலத்திலிருந்து மாநில வாங்காம இன்னைக்கு புலோரில் வந்து மாநில அந்தஸ்தை பற்றி பேசுறதுக்கான அருகதை வந்து நாராயணசாமி கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணால் பரவாயில்ல, மகளிர், குழந்தைகள், அரசு ஊழியர், அதாவது வந்து ஒட்டு மொத்த புதுச்சேரியில் இருக்கிற 14 லட்சம் மக்களுக்கும் துரோகம் இழந்த ஒரு நபர் யாருன்னா அது நாராயணசாமி. தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு துரோகம் அழிச்சுக்கிறார், தன்னுடைய அமைச்சருக்கு துரோகம் அழிச்சுக்கிறார், ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்துக்கு எதிரானவர். எங்களை பொறுத்தவரை இந்த தீர்மானம் வந்து மிகப்பெரிய எதிர்கட்சி கொண்டு எது ஆளுங்கட்சி கொண்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தது, புதுச்சேரி மக்களுக்கு எடுத்த வெற்றியாக கருதுறோம்.